நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தொழிலா வேலையா என்ற கேள்விக்கு பதில் காண்பது எப்படி? தொழிலா வேலையா அப்படிங்கிறதுக்கு எப்படி பதில் சொல்றது? ஒன்று, சுய தொழில் செய்ய முனையக்கூடாத ஜாதக அமைப்பு. ரெண்டு, சுபத்துவ தசாபக்தி காலத்தில் தொழில் செய்யலாம் என்கின்ற ஜாதக அமைப்பு. எப்போதும் தொழில் செய்யலாம், தொழில் நிலைத்து பலகாலம் இருக்கும் அப்படிங்கிற ஜாதக அமைப்பு. இது மூன்றையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? தொழிலதிபருக்கும் கம்பெனி சிஇஓக்குமான ஜாதக வித்தியாசம் என்ன? தொழிலுக்கும் வேலைக்குமான அமைப்புகள் பாவகங்கள் என்ன? தொழிலை 10 பாவகம் குறிக்கிறது, வேலையை 6 பாவகம் குறிக்கிறது. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 6 பாவகம் அதிகமான பாவத்துவமாக இருக்கிறதோ அவருக்கு வேலை செய்யவே பிடிக்காது. 6 பாவகத்தில் சனி, செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் பாவத்துவமாகி இருந்து சுப தொடர்புகள் இல்லாத நிலைமையில 10 பாவகம் ஓரளவிற்கு வலுவாக இருந்தால், சரி தொழிலும் செய்யலை வேலையும் செய்யலையா, பொண்டாட்டி தேவையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், டாஸ்மாகல குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறான், 6 கெட்டு போச்சு, 10 கெட்டு போச்சு. தொழிலை குறிக்கின்ற பாவகம் 10 பாவகம், வேலையை குறிக்கின்ற பாவகம் 6 பாவகம். இந்த இரண்டின் திரிகோண பாவகமான 2 பாவகம், இவைகள் மூலமாக ஒரு மனிதன் பணம் சம்பாதிப்பதை காட்டுகிறது. 2, 6, 10 கனெக்ஷனை பற்றி பிரிமியம் வீடியோக்களையும் பொது வீடியோக்களையும் நிறைய பேசியிருக்கிறேன். 6 பாவகத்திற்கு 9 பாவகமான 2, 10 பாவகத்திற்கு 5 பாவகமான 2, இந்த இரண்டும் எவர் ஒருவருக்கு லக்னம் லக்னாதிபதி பலவீனமாகி 6 பாவகமும் ஓரளவிற்கு வலுத்திருக்கிறதோ, அவர் வேலை செஞ்சுதான் படைக்கணும், கையை கட்டிக்கிட்டு தான் இருக்கணும்னு நினைப்பார், அவருக்கு தன்னம்பிக்கையே இருக்காது. மாதம் 20,000 25,000 சம்பளம் வாங்குறான் போகிறோம், அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டார். லக்னா லக்னாதிபதி பலவீனமாகும் பொழுது 6 பாவகம் சுபத்துவமானாலும், அதை போலவே 6 பாவகம் வலுவிழந்து 10 பாவகம் உயர்நிலையில் இருக்கக்கூடியவருக்கு லக்னம் லக்னாதிபதி தொடர்புகளை வைத்து தொழில் செய்து முன்னேறுவதில் மிகப்பெரிய ஆர்வங்கள் இருக்கும். இது வந்து ஒரு மாறவே மாறாத சுபத்துவ பாவத்துவ விதி. 6 பாவகம் வேலையை குறிக்கிறது, 10 பாவகம் தொழிலை குறிக்கிறது. இங்கே இப்போது நான் 6 நிலைகளை காட்டப் போகிறேன். வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கான ஒரு 3 நிலைகள், தொழில் செய்து பிழைப்பதற்கான ஒரு 3 நிலைகள். ஆனால் இவைகள் என்னுடைய கற்பனை ஜாதக அமைப்பு தான். மேஷ லக்னம், 5 சூரியனை போட்டிருக்கிறேன், புதன் சுக்கரன், 6 இடத்துல புதன் சுக்கரன், 6 அதிபதி சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கிறார். 12 இதில் 10 சனிராகு, 8 செவ்வாய், இது ஒரு ஜாதக அமைப்பு, வேலை செய்யும் அமைப்பு. இது என்ன இருந்தாலும் லக்னாதிபதி 8 மறைந்துதான் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக இவர் எதற்கெடுத்தாலும் லக்னாதிபதி மறைந்தவன் வலுவுள்ளவன் சாய்ந்து கொள்வதற்கு ஏதேனும் ஒரு தோல் கிடைக்குமான்னு பார்ப்பான். ஒரு தோலை சாஞ்சிக்கிட்டே பொண்டாட்டியாக இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. இங்கே 6 பாவகம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. இப்போது வேலை செய்யும் அமைப்பு என்ற முதலாவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, 6 பாவகாதிபதி உச்சமாகி நீச்ச சுக்கரனுடன் இணைந்து சுபத்துவமாகி குருவின் பார்வையில் இருக்க 6 பாவகத்திலும் இந்த குரு சுக்கர தொடர்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில ரிஷப லக்னம், லக்னாதிபதி நீச்சம், 5 இடத்துல சூரியன் சுக்கரன் புதன், 6 குரு, 10 சனி, இதுவும் ஒரு வகையான அமைப்பு. சுபத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், 10 சனி இருக்கக்கூடாதுன்னு நானே எழுதியிருக்கிறேன். சசயோகம், இந்த சசயோகம் இருக்கக்கூடாதுன்னு தான் எழுதியிருக்கிறேன். கேந்திரங்களில் சனி அவருடைய ஆட்சி வீடாக இருந்தாலும் இருக்கக்கூடாது. மூல நூல்களை வேறு விதமான பரிமாணத்தில் விளக்கக்கூடிய ஜோதிடன் நான். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு அப்படியே மறுக்க முடியாத உண்மைகளாக சொல்லுகிறேன். நான் சொல்கிற உண்மைகளை நீங்கள் உங்களுடைய அனுபவ குறைவின் காரணமாகத்தான் புரிந்து கொள்ள மறுத்துவிட்டு மறுப்பீர்களே தவிர, என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும உண்மைகள் அப்படியே பளிச்சுன்னு கல்வெட்டு மாறும். 10 சனி சசயோகத்தில் இருக்கிறார், சனி மட்டும் இருந்தால் தொழில் கட்டுச்சு, இங்கே குருவின் பார்வை இருக்கிறது. இந்த ஜாதக அமைப்பின்படி